பெண்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் பருப்பு சாதம் எது வச்சாலுமே நமக்கு அந்த இடமே சிந்தி அந்த இடமே நாஸ்தியாகிடும் அதுக்கான ஒரு சூப்பரான தீர்வு தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் லேடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவானதாக இருக்கும் இது கண்டிப்பாக வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் எல்லாருமே இந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ் இருக்கிறதா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் எப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூஜை சாமான்லாம் வச்சுருப்போம் எவ்வளோ பூஜை பாத்திரமா இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எவ்வளோ பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எப்பவுமே என்ன எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா அந்த விளக்குகளில் அதை வந்து தொடச்சி எடுத்துடணும் இல்லைனா நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த எண்ணெயோட புசு தன்மை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ விளக்கை பொறுத்த வரைக்கும் குத்து விளக்காகட்டும் கம்மாச்சிம்மன் விளக்கு எந்த விளக்காக இருந்தாலும் சரி அதை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் குங்குமம் மஞ்சள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை துணியோ வச்சு நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துடுங்க இப்போ நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சு எடுத்தேன் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன ஒரு பவுடர் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மீரா சீக்காய் தூள் தான் நீங்கள் மீரா சீர்காழி தூளாக இருந்தாலும் சரி இல்லை கார்த்திகா சீக்காய் இருந்தாலும் சூழலாக இருந்தாலும் சரி நீங்கள் வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம வெறும் லெமன் ஜூஸ்லேயே நம்ம அதை வந்து கலந்து விடணும் அதுக்காக தான் நான் வந்து லெமன் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதை ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே அந்த லெமன் தூளை வந்து நம்ம தூக்கி போடக்கூடாது அதை தான் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் நம்மளோட கைகளாலேயே லைட்டாக வந்து நம்ம வந்து இதை தடவி கொடுத்துக்கலாம் இதில் நம்ம எந்த கெமிக்கலும் எதுவும் சேர்க்காதனாலும் தாராளமாக கையிலே நம்ம வந்து பண்ணலாம் எந்த ஒரு அலர்ஜி எதுவுமே வந்து ஆகவே ஆகாது இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து நம்மளோட விளக்குகளை வந்து தேய்ச்சிக்கோங்க தேய்க்கும் போது நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக வந்து நல்லா ஆகும் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து நம்மளோட விளக்குகள் எல்லாத்துலேயுமே வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் கையிலெல்லாம் நம்மளால தேய்க்க முடியல அப்படி நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா சூடாக வந்து தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அதுக்கூட வந்து பார்த்தீங்கன்னா லெமன் தோல் அதுக்கப்புறமா நம்ம சீயக்காய் தூள் எல்லாத்தையுமே நல்லா வந்து போட்டு தண்ணி கொதிக்கும் போது நம்மளோட பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வந்து அதை கொதிச்சா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து எடுத்து கொடுத்து வந்துடும் சில டைம் இல்லை உங்களுக்கு விளக்கிறதுக்கு அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த லெமன் தோலையே நல்லா வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து தேய்ச்சி கொடுத்துக்கிறேன் வேறு எந்த ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எந்த ஒரு ஸ்க்ரப்பருமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பாத்திரத்தில் வந்து கிரா கிராக் மாதிரி கோடு கோடாக விழுக ஆரம்பிச்சிரும் அது வந்து பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல் கைகளாலேயே நம்ம வந்து இந்த மாதிரி லெமன் தோல் நம்ம போட்டோம் இல்லைங்களா அதை வச்சு நம்ம தைச்சி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் போது நல்லா வந்து பளிச்சுன்னு நமக்கு வந்து ஆகிடும் விளக்கு வந்து நம்ம எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி இந்த மெத்தட் நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது நமக்கு நல்லா வந்து புதுசு போல் பள்ளிச்சின்னு வந்து ஆக்கிக் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 சிம்பிளான டிப்ஸ் தான் வெறும் ஒரே ஒரு ரூபா தான் அந்த அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைம்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ நான் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துட்டா ஒரு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து நம்ம வந்து தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கழுவதுக்கு அப்புறமா அந்த தண்ணி வந்து லைட்டாக அழுக்க ஆகிடுச்சுன்னா திருப்பியும் நல்ல தண்ணி வந்து நம்ம வந்து எடுத்துட்டு பியூரான வாட்டரை வந்து நம்ம எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம் ஃபில்டர் வாட்டர் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா சீக்கிரத்தில் வந்து கருத்து போகாது ஃபில்டர் வாட்டர்லாம் நாங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலான வாட்டரில் ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் வந்து கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கருப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு நல்லா எந்த அளவுக்கு புதுசு போல இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம இதை அப்படியே வந்து நம்ம வந்து வச்சிடக்கூடாது வெயில் டேரக்டாக வச்சாலோ இல்லை அப்படியே நம்ம ஃபேன் காற்றில் வச்சாலோ அந்த ஈரம் வந்து அப்படியே இருக்கிறனால புளி புளியாக விழுந்துடும் ஸோ அதனால் நம்ம தொடச்சிட்டு நம்ம அப்புறமா வந்து வச்சுக்கணும் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் துணியோ சாமிக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு துணி வச்சுட்டு அதில் வந்து தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு நம்ம வந்து வைக்கும் போது நமக்கு வந்து சீக்கிரத்தில் புளி புள்ளியாக விழுந்து கருத்து போகவே போகாது அப்படியே நம்ம விளக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு மாதம் ஆனாலும் இருக்கும் பாருங்கள் நம்மளோட விளக்கை ஃபஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நல்லா தங்கம் போல் நம்ம வந்து பாலிஷ் மாதிரி நல்லா பது பல பலன் மின்னது கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் தான் எவ்வளோ புத்த பூஜை பாத்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி சூப்பராக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் நம்ம வந்து மீன் வருத்தோம் எதுவும் வரத்தாலும் இல்லை தோசக்கல்லில் தோசை வரலை அப்படின்னாலும் இல்லை புது தோசைக்கல் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக தோசை வரும் அதுக்கு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு ஐஸ் கியூபை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க புது தோசைக்கல்லாக இருந்தாலும் நீங்கள் இதே சேம் மெத்தடில் நீங்கள் பண்ணலாம் தோசை வந்து நான்ஸ்டிக்கில் ஊற்றவே நல்லா நைஸாக வரும் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஐஸ் கியூப்பை போட்டுட்டு அந்த ஐஸ் கியூப் ஃபுல்லாக நல்லா உருகிற அளவுக்கு நல்லா அந்த தோசைக்கல் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பரவி தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணியோ இல்லை ஏதோ ஒரு பேப்பரோ வச்சு நீங்கள் அந்த இதை தோசைக்கடலை வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து எவ்வளோ மெலிஸாக பேப்பர் மாதிரி ஊற்றினாலும் நான்ஸ்டிக் கடாயில் எப்படி எடுக்க வருமோ அதே மெத்தடில் நீங்கள் இரும்பு தோசைக்கலையிலையும் நீங்கள் வந்து ஈஸியாக பழக்கிடலாம் ஸோ புது தோசைக்கலாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை தோசையே எனக்கு வரவே இல்லை ஒட்டிகிட்டு வருது தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சி போச்சு அதனால் தோசை வரலாம் போது கூட நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் தோசை வந்து எவ்வளோ மெலிஸாக நம்ம வந்து ஊற்றினாலும் நமக்கு நல்லா நல்லா அழகாக வந்து வரும் இப்போ நான் தோசை வந்து ஊற்றிட்டேன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எண்ணெய் எண்ணெய் வந்து ஊற்றி விட்டுக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு நம்ம தோசை வந்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நமக்கு வந்து தோசை வந்து கொஞ்சம் கூட வந்து கல்லில் வந்து ஒட்டாமல் அழகாக வந்து பிரிஞ்சு வரும் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட தோசை வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் தோசைக்கல்லில் தோசை வரலை அப்படின்னா நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றி பண்ணணும் வெங்காயம் தேய்க்கணும் புளி தேய்க்கணும் அப்படின்ற மெத்தடெலாம் நீங்கள் இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் ஒரு ரெண்டு ஐஸ் கியூப் இருந்துச்சு எடுத்து போட்டு நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தோசை வந்து ஒட்டாமல் வரும் ஸோ இனிமேல் நீங்கள் மீன்லாம் வருத்திங்க அப்படின்னா அந்த தோசைக்களை அப்படியே வந்து வைக்காம ஒரு ஐஸ் கியூப போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து தோசை வந்து சூப்பராக பியாமல் அழகாக வந்து வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாத்ரூமில் நம்மளோட கதவு வந்து பார்த்திங்கன்னா உப்பு படிஞ்சு போய் பிளாஸ்டிக் கதவு இருக்குது இல்லைங்களா அந்த உப்பு படிச்சு போய் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நமக்கு கண்ட கண்ட கெமிக்கல்லாம் நம்ம வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மெத்தடை நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கதவு வந்து அசிங்கமாக தெரியவே தெரியாது மேலும் மேலும் நமக்கு தண்ணி படிச்சுனா கூட அது வெளியே ஆகாது அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து மூணாக மடித்து விட்டுருங்க மடித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க மேக்ஸிமம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த துணி ஃபுல்லாக அந்த தேங்காய் எண்ணெயில் ஊறணும் துணி <laughs> ஃபுல்லாக <laughs> அந்த <laughs> தேங்காய் <laughs> தேங்காயில் <imit> இந்த <imit> மாதிரி <imit> டிப் <imit> பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த துணியை வந்து அந்த தேங்காய் எண்ணெயிலே ஊறினதுக்கப்புறமா அதை வச்சு தான் நம்ம வந்து சூப்பராக நம்மளோட கதவை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து அந்த துணியை வந்து ஊறி எடுத்துக்கணும் ஊனதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே டேரெக்டாக கொண்டு போய் நம்மளோட கதவில் வந்து வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்புக்கரை எல்லாமே கொஞ்சம் கூட இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து அழகாக நம்மளோட கதவை புதுசு போல் மாற்றி கொடுத்துரும் நீங்களும் இனிமேல் உங்கள் வீட்டுக்கு கதவுல உப்பு படிஞ்சு போய் அந்த மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா வந்து ரிசல்ட் தெரியும் ஒரு கையில் நான் வந்து கேமராவை பிடிச்சிட்டு வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட உப்புக்காரம் வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டேன் நம்மளோட கதவை வந்து புதுசு போல் ஆக்கி கொடுத்துடும் இதை நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் பர் ஃபஸ்ட்டு நம்மளோட கதவு எந்த அளவுக்கு உப்பு படிஞ்சு போய் அசிங்கமாக இருந்துச்சு இப்போ நமக்கு கொஞ்சம் கூட அந்த உப்பு உப்புக்கார இல்லாமல் அழகாக நமக்கு வந்து புதுசு போல ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம வந்து மறைக்கணும் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை நம்ம வந்து அந்த இதை ஃபுல்லாக வந்து எண்ணெய் வச்சு தொடச்சி எடுத்துட்டோம் மேலும் மேலும் நமக்கு தண்ணி படிச்சினா கூட ஒன்றுமே ஆகாது இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த எண்ணெய் பசப்பு இருக்கிறதுனால நமக்கு வந்து தண்ணி வந்து வலிக்கிட்டு வந்துடுமே தவிர தண்ணி அதில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது கண்டிப்பாக நீங்களும் வந்து பாத்ரூமில் என்ன உடன் டோராக இருந்தாலும் சரி இந்த பிளாஸ்டிக் டோராக இருந்தாலும் சரி எந்த மெத்தடாக இருந்தாலும் இந்த மெத்தட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை குக்கரில் வந்து பருப்பு சாதமெல்லாம் பொங்கி வெளியில் வந்து அந்த இடமே அதிகமாயிரும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் வேஸ்ட்டான ஒரு தலகாணி உரம் இருந்திருக்கோம் இல்லைங்களா அந்த காட்டன் தலகாணி உரையை இந்த மாதிரி அந்த ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே நான் வந்து சுற்றிக்கிறேன் உங்கள் கிட்ட தலகாணி உரம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ பழைய ஷால் இருந்தால் கூட சுற்றிக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வேஸ்ட் துணி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அந்த ஸ்டாண்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்டாண்டு உள்ளே இருக்கிறது தெரியாமல் நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும் இப்போ இதை சுற்றினதுக்கப்புறமா அதை நமக்கு கிளண்டு வராமல் இருக்கிறதுக்கு முடித்து போட்டாலும் போடலாம் அப்படி இல்லைன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு போடாமல் ரப்பர் பேண்டை வந்து வச்சு ஃபுல்லாக வந்து சுற்றி விட்டுக்கிறேன் இப்போ இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் ரொம்ப வேண்டை போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா கலண்டு வந்து அது வெளியே வரவே வராது இதை நம்ம அப்படியே நம்ம கொண்டு போய் நம்மளோட குக்கரில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் எதுவுமே பருப்பு சாதம் எது வச்சாலும் நமக்கு பொங்கி வெளியிலே வரவே வராது சப்போஸ் வந்தாலும் கூட நமக்கு வந்து உள்ளே வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சாலும் அந்த துணியை வந்து அதை உறிஞ்சி எடுத்துக்குமே தவிர நமக்கு கீழே சிந்தி அந்த இடம் சிவரெல்லாம் எல்லாம் நாஸ்தியாகவே ஆகாது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் மேக்சிமம் நம்ம என்னதான் எப்படி வச்சாலும் நமக்கு வந்து பொங்கி வெளியில் வந்துடும் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மேலே வெயிட் வச்சுட்டிங்க அப்படின்னா வெயிட் பக்கத்துலேயே அதை சுற்றி நம்ம வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் பொங்கி வரவே வராது சப்போஸ் வந்தாலும் நமக்கு அந்த துணியை வந்து அதை உறிஞ்சி எடுத்துடும் துணியை வந்து வாஷ் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லுங்க இன்னைக்கு பார்த்தா இந்த சிம்பிளான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இது போன்று சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்